வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சாஸ்திரோடைய இன்றைய செய்தி. பொதுவாக நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி குறைகுடமும் தழும்பாது. கொஞ்சம் ஆழமாக யோசிச்சோம்னா விஷயம் தெரியாத ஆளை சரிபட்டுடலாம், விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கு சொல்லி கொடுத்துடலாம். இந்த அறகுறையாக தெரிஞ்சவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு மிருதங்க வித்வார் இருக்கார். அவர்கிட்ட ஒருத்தர் அந்த மிருதங்கத்துக்கு கலந்து போகிறார். போகும்பொழுது மிருதங்கத்துக்கிறதுக்கு எவ்வளோங்க, எனக்கு மிருதங்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அதுக்கு ஏதாவது எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்குறார். மாதம் 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சிடுறார். இன்னொருத்தர் வர்றார், எனக்கு மிருதங்கம் மட்டும்தான் தெரியும், அதை நான் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்கிறாரு, உனக்கும் ஒரு 1000 ரூபா தான், உட்கார் அப்படின்னு அவரே உட்கார வச்சிடுறாரு. மூன்றாவதாக ஒரு நபர் வர்றார், எனக்கு மிருதங்கத்தை பற்றி எல்லாமே தெரியும், நான் வந்து வாசிச்சிருக்கேன், எனக்கு ஃபீஸ் எவ்வளோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்கிறார், உனக்கு 3000 ரூபா அப்படின்றார். அதாவது இவர் வாசிக்க சொல்கிறார், அவரும் வாசிக்கிறார், வாசிக்கிறத கேட்டதுக்கப்புறம் தான் 3000 ரூபான்னு சொல்கிறார். உடனே இவர் கோபம் வந்துடுது, எப்படி சொன்னீங்க இந்த மாதிரி, ஏன்னா ஒன்றுமே தெரியாத அளவுக்கும் 1000 ரூபா, மிருதங்கம்னா மிருதங்கத்தை பார்த்தவளுக்கும் 1000 ரூபா, ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு போய் 3000 ரூபா நீங்கள் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த கற்றுக்கு வந்த மூணாவது நபர். அப்போது இந்த ஆசிரியர் சொல்கிறாரு, அவனுக்கு ஒன்றும் குறை இல்லை, எதுவுமே தெரியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்தான் புரிஞ்சுக்குவான். ரெண்டாவது ஆள் அந்த மாதிரி தான், அவன் மிருதங்கத்தை பார்த்துருக்கான், ஓரளவு அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவன் ஒத்துக்குவான். ஆனால் நீ வந்து மிருதங்கத்தை தப்பு தப்பாக அடிக்கிற, அடுத்தது தாங்கிற ஆணவம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆணவம் இருக்குது, உனக்கு நான் அந்த கற்றுக் கொடுக்குறதுக்குள்ள நான் மண்டையை பிச்சுக்கணும், அதனால் உன்னுடைய ஆணவத்தை முதல்ல போக்கணும், அடுத்தது உன்னுடைய தப்பாக கற்றுக்கிட்டதை நான் சரி பண்ணணுமா வேலை கிடக்கு, அதனால் உனக்கு கொஞ்சம் ஃபீஸ் அதிகம்தான் அப்படின்னு சொல்கிறார். ஆக ஒரு சில விஷயங்களை தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கணும், தெரிஞ்ச மாதிரி பவலாக பண்ணால் ஃபீஸ் அதிகம்தான் கொடுத்தாகணும். ஆகவே பொருளே நிறைய விஷயங்கள் கவனிங்க, ஒரு சில விஷயங்கள் தெரியாதுன்னா நிறைய விஷயம் வாங்கலாம், தெரியும் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது, ஃபீஸ் அதிகமாக தான் கொடுத்தாகணும். ஆகவே எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டாரு, இது மாதிரி அது இருக்கும் அது மாதிரி இது இருக்கும்னாக்கா அது தப்பாக தான் முடியும். ஆகவே நிதர்சனத்தை புரிந்து கொள்ளுங்கள், மற்றவரோடு இணங்கி செல்வதற்கான வழியை பின்பற்றுங்கள், எல்லா விஷயத்தையும் காதில் வாங்குவதற்கு தங்களது காதுகளை கூர்மையாக திட்டிக் கொள்ளுங்கள். தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, விஷயத்தை முதல்ல வாங்குங்க, அப்புறமா நம்ம சலிச்சிக்கலாம், நம்ம தான் ஜல்லட பெரிய ஜல்லட இருக்கே, அதை வச்சு சரி பண்ணிக்கலாம். ஆகவே நண்பர்களே, வாழ்க்கை புரிந்து செயல்படுங்கள். நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செயலும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.